படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுது, பஜனை ஆரம்பம். ஒரு ரொம்ப ஜாலியான ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், ப்ளஸ் பேச வேண்டிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சோஷியல் மெசேஜோடு இருக்கிற ஒரு படம். ஒரு சமுதாய பிரச்சனையை அதை சுற்றின ஒரு கதை, அதை வந்து எந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்காக ப்ரெசன்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு ஸ்கிரிப்ட் தான். இந்த படத்தோட டைட்டில் கேட்கும்போது எல்லாருக்கும் என்ன தோணுமோ அதே தான் எனக்கும் தோணுச்சு. ஆனால் இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக படித்து முடிக்கும்போது ரொம்ப இந்த படத்தை மிஸ்ஸே பண்ணக்கூடாது, ரொம்ப முக்கியமான ஒரு படம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதே மாதிரியே படம் பார்க்கும்போது உங்களுக்கும் அது தோணும். இந்த மாதிரியான ஒரு ஸ்கிரிப்டை எனக்கு கொடுத்து இந்த கேரக்டர் என்னோட கேரக்டரை ப்ளே பண்ணுறதுக்கு, ஆக்சுவலாக ஒரு பட்டிங் ஆக்டராக வந்து ஒரு கமர்ஷியல் படத்தில் அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி நடிக்கிற மாதிரியான ஒரு சான்ஸ் வந்து ஈஸியாக யாருக்கும் கிடைக்காது. போதும் கம்மியாக பண்ணுங்கன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் எங்கள் டைரக்டர் வந்து அவ்வளோ ஃப்ரீடம், எது பண்ணாலும் எக்ஸ்ட்ரா பண்ணுன்ற மாதிரியே இருக்கும். நிறைய ரிகர்சல்ஸ் பண்ணியிருக்கோம், ஒர்க் ஷாப்ஸ், ஷூட்டிங் டேஸை விட எங்களுக்கு ரிகர்சல்ஸ் டேஸ் அதிகம். ஸோ அதனால் ப்ரெசன்ட் பண்ணும்போது ரொம்ப ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுதான். ஸோ இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்த, இந்த ஸ்கிரிப்டை எனக்கு கொடுத்த என்னோடய டைரக்டர் ஆனந்த் சாருக்கு தேங்க்யூ. அண்ட் எங்களோட ப்ரொடியூசர் தோத்தாத்ரி சந்தானம் சார், அவரோட சன் இருக்காங்க சந்தானம் சார், அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து ஒரு ஜென்ரலாக சொல்லுவாங்க, ஒரு படத்துக்கு வந்து பிளட் ஸ்வெட்டு டீயர்ஸ்லாம் போட்டு ஒரு படம் பண்ணால் அந்த படம் நல்ல படமாக வரும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இது எல்லாமே போட்டு ஒரு அழகான டீம் ஒர்க் ப்ளஸ் ஒரு சின்சியரான ஒரு ஹார்ட் ஒர்க்கோடு ப்ரெசன்ட் பண்ண போகிற படம் தான் பஜனை ஆரம்பம். ஸோ யா, இன்றைக்கி ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகுது. இதே மாதிரி ஃபர்தராக இந்த படத்தை பற்றின அப்டேட்ஸ் அப்படியே லைனாக வந்துட்டுருக்கோம். படம் ரிலீஸ் ஆகும்போது படம் பார்த்துட்டு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். யா, தொடர்ந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.